அர்ஜுன் இந்த ரோஜா தான் அணு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இதே மாதிரி தான் சின்ன வயசில் ஒரு தடவை அணு வந்து டீ குட்டினோன்னா நீ வந்து அவ கையை வந்து ஊதி விட்டுருந்திருந்தேன் நல்லா ஞாபகம் இருக்கு அர்ஜுன் எனக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் புறமா கொடுத்துருக்காங்க ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தா சுவாசமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் மோதிரும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோஜாவை சென்மாவாக வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க ரோஜா வந்து ரொம்ப நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து அதனால் வந்து காலையில் டீ கொண்டு வராங்க டீ கொண்டு வரும்போது என்ன நடக்கிறோம்னா தடி ரோஜா வந்து கீழே அந்த காஃபி வந்து அவர் கையில் கொட்டியது ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் வந்து ஓடி வந்து அவர் கையை பிடிச்சி ஊதிட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்தோம்னா நம்ம செண்பகத்துக்கு பல ஞாபகங்கள் வருது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இதே மாதிரி நம்ம அணு வந்து காஃபி கொட்டினோன்னா நம்ம அர்ஜுன் வந்து அவரோட கையை வச்சு ஊதுறது வந்து நல்லா ஞாபகம் செண்பகத்துக்கு ஞாபகம் வருது ஞாபகம் வந்து நம்ம செண்பகம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நல்லா ஞாபகம் இருக்குது அர்ஜுன் இவ தான் அணு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம அணு வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அணு என்ன பண்ண போகிறோம் கிடையாது கண்டிப்பாக இவ செண்பகமாக என்னன்னு தெரியலையே வேறு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனு வந்து ஆக போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம அனு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாக்சிக்கு ஃபார்ம் பண்ண போகிறாங்க சாக்சி ஃபார்ம்னு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க உடனே இப்போ சாட்சி சொல்ல போகிறா ஒருவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை தொலைச்சுன்னு துளச்சுன்னு சொல்கிறாலே ஒருவாள் அவள் தான் உண்மையான செண்பகமாக என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செண்பகத்தை நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் நீ எந்த வீட்டில் இருக்க முடியும் ஸோ அதனால் அவளை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாங்க ஸோ எப்படி வரக்கூடிய பேசுகிறோம் ரொம்பவே சுவாசமாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்க் vamos a escribir bien